டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இது வந்துட்டு கேபேஜ் சிக்கன் ரோல்ஸ். கிட்டத்தட்ட ஸ்பிரிங் ரோல்ஸ் மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். சரி வாங்கடிலே, இப்ப நம்ம இந்த சூப்பரான கேபேஜ் ரோல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ்ல இருந்து இந்த மாதிரி முழுசா இந்த மாதிரி இலையை எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ரெண்டா கட் பண்ணி இதை வந்துட்டு நம்ம பிளான்ச் பண்ண போறோம் சுடுதண்ணில போட்டு. இந்த மாதிரி நான் ஒரு மூணு இலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல என்ன செய்யலாம்னா, இதை வந்துட்டு நம்ம ரெண்டா வெட்டிக்கலாம். இப்படி கிராஸ்ல இந்த மொத்தமான தண்டு இருக்குது இல்ல, அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீளமா நம்ம ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த தண்டை வந்துட்டு கட் பண்ணிடலாம். இந்த சென்டர்ல இருக்கிறது இது ரொம்ப ஹார்டா இருக்கும், நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்காது. அதுக்காக இப்போ இது மாதிரியே மூணு இலையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சிருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த முட்டைக்கோஸ் இதழ்களை இதுல போட்டுடலாம். வந்து நல்லா தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி இது வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி பிளான்ச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நல்லா பிளான்ச் ஆயிடுச்சு, கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த முட்டைக்கோஸ் இப்போ இந்த அளவுக்கு பிளான்ச்சானா போதும். ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருக்கும் தண்ணியில். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வச்சுட்டு இந்த முட்டைக்கோஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலு பல் பூண்டு, பூண்டு தேவையில்லாத பூண்டு லேசாக வதங்கிட்டோம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். போன்லெஸ் சிக்கன் இது. இந்த சிக்கனை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒயிட் ஆகணும் சிக்கன். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வெள்ளையாக அரைச்சி சிக்கன் இப்போது ஃப்ளேமில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த சிக்கன் இப்படியே குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே மூடி வைங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சிக்கன் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சிக்கனை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்ருங்க. கூடவே கொஞ்சமாக கேரட் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அதையும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்திட்டோம். கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. இதுலேயும் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக அந்த க்ரன்ச்சோடையே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்திடலாம். இதில் சிக்கனையும் இதோட சேர்த்தி நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போது நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிட்டிங்கன்னா மடிக்க முடியாது. இந்த மாதிரி சிக்கன் ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டூத் பிக்கில் வந்துட்டு குத்தி விட்டுருங்க. ஏன்னா இதை நம்ம வந்துட்டு ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால அதை இப்படி குத்தி வச்சிட்டோம்னா இது வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த டூத் பிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் வேக வச்சு அதே பேன் தான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக என்ன விட்டுக்கோங்க, ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 2-3 ட்ராப் மட்டும் விட்டுக்கலாம். ரெடி பண்ண மசாலாலேயே அந்த எண்ணெய் இருக்கும், அதனால் அதையும் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா கேபேஜையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சாச்சு. இதை வந்துட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம சாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், அதனால் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சாலோ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேபேஜில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது, அதுக்காக வேண்டி இது மேலேயும் நம்ம லைட்டாக கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ட்ராப் விடுங்க. ஒரு ரோல் மேலேயும் கொஞ்சமாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ரெட் சில்லி சாஸ் விடலாம் கொஞ்சமாக. இந்த ரோலை அப்படியே பரட்டி விட்டு
மாதிரி லேட்டாக கிரில் ஆகட்டும், எல்லா சைடும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி பரட்டி போட்டு கிரில் ஆனதும் எடுத்துடலாம். ஏன்னா முட்டைக்கோஸ் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம், அதனால் இது வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கிரில் பண்ணி எடுத்துடனா போதும். இப்போ அவ்வளோதான், பாருங்கள் எல்லா பக்கமும் கிரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் வெளியில். நம்மளோட சூப்பரான கேபேஜ் ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுட சுட ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதே இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சாஸ் பிடிக்குமோ அது கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படியே கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.